Hi friends, I am going to talk about the India current affairs in this video. India current affairs is the second video. India current affairs is the second video. If you want to click the video on TNPSC, click the description below the playlist link. If you want to share your video, click the subscription button. First current affairs is the 37th India Sarvadesa Vartha Kankachi. எங்க நடந்திருக்குனா புதுடெல்லில நடந்திருக்கு. 37th இந்தியா சர்வதேச வர்த்தக கண்காட்சி புதுடெல்லில நடந்திருக்கு. இது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கற தலைப்பின் கீழ் நடந்தது. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து கங்கா குமாரி. கங்கா குமாரி இவங்க வந்து ஒரு திருநங்கை. இவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் போலீஸ் பணிக்கான தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற முதல் திருநங்கை வந்து இவங்க தான் கங்கா குமாரி. இவங்க வந்து ஒரு திருநங்கை, ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜாலோர் மாவட்டம் ஜஹாரி கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்னன்னாக்கா ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த போலீஸ் பணிக்கான தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற முதல் திருநங்கை. அந்த மாநிலத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் போலீஸ் பணிக்கான தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற முதல் திருநங்கை வந்து கங்கா குமாரி. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து முதன் முதலாக ஏபிசிஇஆர்டி மாநாடு வந்து புதுடெல்லியில் நடந்திருக்கு. முதன் முதலாக ஏபிசிஇஆர்டி மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. ஏபிசிஇஆர்டி அப்படின்னா என்னன்னாக்கா ஆசிய பசிபிக் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் குழு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ரசாயனம் இல்லாத இயற்கை விவசாயத்தின் முன்னோடி மாநிலமாக சிக்கிம் திகழுது. ரசாயனம் இல்லாத இயற்கை விவசாயத்தின் முன்னோடி மாநிலமாக சிக்கிம் திகழுது. ரசாயனம் இல்லாத இயற்கை விவசாயத்தின் முன்னோடி மாநிலம் சிக்கிம். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஹவுசாலா 2017. ஹவுசாலா 2017 என்னன்னாக்கா நவம்பர் 14 நவம்பர் 20 வரைக்கும் அந்த வாரத்தை பார்த்தோம்னா குழந்தை உரிமைகள் வாரம்னு சொல்கிறாங்க. நவம்பர் 14 வந்து குழந்தைகள் தினம். நவம்பர் 14 நவம்பர் 20 வரைக்கும் உள்ள அந்த வாரத்தை வந்து குழந்தை உரிமைகள் வாரமாக வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் 2017 பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் அது வந்து ஹவுசாலா 2017 பெயரில் கொண்டாடுச்சு. ஹவுசாலா 2017 குழந்தை உரிமைகள் வாரமான நவம்பர் 14 நவம்பர் 20 பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வந்து ஹவுசாலா 2017 அப்படிங்கிற பெயரில் வந்து கொண்டாடியது. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து நாட்டிலேயே மிகவும் ஆரோக்கியமான மாநிலம் அப்படின்னு கேரளாவை வந்து லான்சன் மருத்துவ இதழ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. நாட்டிலேயே மிகவும் ஆரோக்கியமான மாநிலம் அப்படின்னு கேரளாவை லான்சன் மருத்துவ இதழ் வந்து சொல்லியிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இந்தியாவின் முதல் பழங்குடி தொழில் முனைவோர் உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா சத்தீஸ்கரில் தண்டேவாடா பகுதியில் நடந்திருக்கு. இந்தியாவின் முதல் பழங்குடி தொழில் முனைவோர் உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் தண்டேவாடா பகுதியில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இந்தியாவின் முதல் அலையாற்றல் மிக்க ஊடுருவல் மிதப்பு எங்கே துவங்கியிருக்காங்கன்னா சென்னையில் உள்ள எண்ணூர் காமராஜ் துறைமுகத்தில் துவங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் அலையாற்றல் மிக்க ஊடுருவல் மிதப்பு சென்னையில் இருக்கிற எண்ணூர் காமராஜ் துறைமுகத்தில் துவங்கியிருக்காங்க. இதை வந்து தேசிய தொழில்நுட்ப நிலையம் வந்து அமைச்சிருக்கு. இந்தியாவின் முதல் அலையாற்றல் மிக்க ஊடுருவல் மிதப்பு சென்னையில் உள்ள எண்ணூர் காமராஜ் துறைமுகம். அடுத்த கரண்ட் அஃபேர் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கு ஆதார் எண் கட்டாயம்னு அறிவிச்சிருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர் உலகிலேயே மிக உயர்ந்த பொதுமக்கள் அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. 1st இடத்துல மெக்சிகோ. உயர்ந்த பொதுமக்கள் அந்த பட்டியலில் வந்து இந்தியா வந்து 2வது இடத்துலையும் மெக்சிகோ வந்து 1st இடத்துலையும் இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து
மிசோரம்ல முதன் முறையா மருத்துவ கல்லூரி அமைக்கிறாங்க. இது வரைக்கும் மிசோரம்ல வந்து மருத்துவ கல்லூரியே இல்ல. இப்பதான் வந்து முதன் முதலா அமைக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு. மிசோரம்ல இது வரைக்கும் மருத்துவ கல்லூரியே இல்ல, முதன் முறையா அமைக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், கிருஷி சமுதி அயோக் கமிஷன். கிருஷி சமுதி அயோக் கமிஷன் உத்தரப்பிரதேசத்துல அமைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, 2022 ஆண்டுல விவசாயிகளோட வருவாயை ரெட்டிப்பாக்குறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கிருஷி சமிதி அயோ கமிஷன் எங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சர்வதேச திரைப்பட விழா கோவால நடந்திருக்கு. சர்வதேச திரைப்பட விழா கோவால நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், சர்வதேச பலூன் போட்டி வந்து விசாகப்பட்டினத்துல நடந்திருக்கு. சர்வதேச பலூன் போட்டி விசாகப்பட்டினத்துல நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்தியாவின் முதல் ராணுவ இலக்கிய திருவிழா சண்டிகர்ல நடந்திருக்கு. இந்தியாவின் முதல் ராணுவ இலக்கிய திருவிழா சண்டிகர்ல நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், வட இந்தியாவின் மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி பூங்கா எங்க அமைச்சிருக்காங்கன்னா ஹரியானாவில் குருகிராம். வட இந்தியாவின் மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி பூங்கா ஹரியானா குருகிராமில் அமைச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, மின்சார பில் செலுத்துவதற்கு பாயிண்ட் ஆஃப் சேல் வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ள முதல் மாநிலம் வந்து நாகாலாந்து. மின்சாரம் பில் செலுத்துவதற்கு பாயிண்ட் ஆஃப் சேல் வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ள முதல் மாநிலம் வந்து நாகாலாந்து. அடுத்த கரண்ட் அஃபேர், ஏபி ஏஜி டெக் சமிட் 2017க்கான ஏபி ஏஜி டெக் சமிட் வந்து விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. ஏபி ஏஜி டெக் சமிட் 2017 விசாகப்பட்டினம். அடுத்த கரண்ட் அஃபேர், 12வது வடகிழக்கு வர்த்தக உச்சி மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. 12வது வடகிழக்கு வர்த்தக உச்சி மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, விபத்தில் சிக்கியோரை காப்பாற்றினால் 2000 ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்கிற மாநிலம் புதுடெல்லி. விபத்தில் சிக்கியோரை காப்பாற்றினால் 2000 ஊக்கத்தொகை அறிவித்துள்ள மாநிலம் புதுடெல்லி. அடுத்த கரண்ட் அஃபேர், 47வது சர்வதேச திரைப்பட விழா கோவா. சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் நடந்திருக்கு. அடுத்து, ஆர்பிஎல் வங்கியின் அனைத்து பெண்கள் கிளை சென்னையில் துவங்கியிருக்காங்க. ஆர்பிஎல் வங்கியோட அனைத்து பெண்கள் கிளை சென்னையில் துவங்கியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு தடை விதிக்க உள்ள இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா. இப்போ வந்து பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு தடை விதிக்க உள்ள இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்தியாவின் முதல் மெகா கடலோர பொருளாதார மண்டலம் எங்கே அமைக்கிறாங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள ஜவஹர்லால் துறைமுகத்தில். இந்தியாவின் முதல் மெகா கடலோர பொருளாதார மண்டலம் மகாராஷ்டிராவில் உள்ள ஜவஹர்லால் துறைமுகத்தில் அமைக்க இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், அடிப்படை கழிப்பறை வசதியின்றி வசிப்பவர்கள் பட்டியலில் இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்கு. அடிப்படை கழிப்பறை வசதியின்றி வசிப்பவர்கள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்திரா காந்தியோட 100வது பிறந்தநாள் நவம்பர் 19 பார்த்தோம்னா இந்திரா காந்திக்கு வந்து பிறந்தநாள் நவம்பர் 19 இந்திரா காந்தியின் பிறந்தநாள். இந்த 2017 வந்து அவங்களுக்கு வந்து 100வது பிறந்தநாள். அவங்க வந்து 19/11/1917 பிறந்தாங்க. இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு 100வது பிறந்தநாள். அடுத்த கரண்ட் அஃபேர், நோயாளிகள் வந்து வரிசையில் நிற்கிறது தவிர்க்கிறதுக்காக ஒரு ஆப் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. எங்கன்னா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருக்கிற நிம்ஸ் மருத்துவமனையில். நோயாளிகள் வரிசையில் நிற்பதை தவிர்க்கிறதுக்காக ஒரு ஆப் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. எங்கன்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் இருக்கிற நிம்ஸ் மருத்துவமனையில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், இம்பாக்ஸ் 2017. இம்பாக்ஸ் 2017 என்னன்னாக்கா, ஒரு இராணுவ கூட்டு பயிற்சி. இந்தியா மற்றும் மியான்மர் நாடுகளுக்கிடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. இது வந்து மேகாலயாவில் நடந்திருக்கு. இம்பாக்ஸ் 2017, இம்பாக்ஸ்ங்கிறது மியான்மர் மற்றும் இந்தியா ரெண்டு நாடுகளுக்கிடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்த கரண்ட் அஃபேர், திருமணம் உள்ளிட்ட மற்ற நிகழ்ச்சிகளில் பட்டாசு வெடிக்க தடை விதித்துள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். மாசுபாட்டை குறைப்பதற்காக அங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க.
உத்தரப்பிரதேசத்துல திருமணம் உள்ளிட்ட மற்ற நிகழ்ச்சிகளில் பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை வச்சிருக்காங்க. பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை விதித்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். திருமணம் உள்ளிட்ட மற்ற நிகழ்ச்சிகளில் பட்டாசு வெடிக்க தடை விதித்துள்ள இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர், சமீபத்தில் தன்னுடைய பாதி சொத்துக்களை நன்கொடையாக வழங்கினவங்க யாருனாக்கா நந்தன் நீலகேணி. இவங்க வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனர். தன்னுடைய பாதி சொத்துக்களை நன்கொடையாக வழங்கினவங்க வந்து நந்தன் நீலகேணி, இவங்க வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனர். அடுத்த கரண்ட் அஃபேர், சூரிய வனப்பகுதிகளுக்கான பகிர்ந்த உள்கட்டமைப்பு ஒப்பந்தம் உலக வங்கியோட இந்தியா வந்து கையெழுத்திட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், இலவச விசா நுழைவு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே ஒப்பந்தம் ஆயிருக்கு. இலவச விசா நுழைவு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே. அடுத்த கரண்ட் அஃபேர், கிழக்கு ஏர் கட்டளை தளபதிகளின் மாநாடு சிலாங். கிழக்கு ஏர் கட்டளை தளபதிகளின் மாநாடு சிலாங். அடுத்த கரண்ட் அஃபேர், இப்போ 2017 உலக அழகி போட்டி நடந்திருந்தது. அதில் அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா சீனாவில் பெய்ஜிங்கில் நடந்தது. போட்டி எங்கே நடந்துச்சுனாக்கா சீனாவில் பெய்ஜிங்கில் நடந்தது. அதில் வந்து உலக அழகி பட்டம் பெற்றவங்க யாருன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த மானுசி சிலார். அவங்க வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2017 உலக அழகி யாருனாக்கா மானுசி சிலார், இந்தியாவை சேர்ந்தவங்க. இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க முதலிடத்தில் அவங்க வந்தாங்க. இரண்டாம் இடம் யாருனாக்கா இங்கிலாந்தை சேர்ந்த ஸ்டீஃபனி ஹில். மூன்றாவது இடம் மெக்சிகோவை சேர்ந்த ஆண்ட்ரியா மெசா. 17 பிறகு இந்தியாவை சேர்ந்தவங்க இப்போதான் வந்து தேர்வாயிருக்காங்க. உலக அழகி பட்டம் பெறும் 6வது இந்திய பெண் வந்து இவங்க மானுசி சிலார் வந்து 6வது இந்திய பெண். உலக அழகி பட்டம் பெறும் 6வது இந்திய பெண். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள 5 பேர் யாராருன்னு பார்த்தோம்னா 1966 ரீட்டா ஃபரியா, இவங்க தான் வந்து உலக அழகி பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண். 1966 ரீட்டா ஃபரியா. 1994 ஐஸ்வர்யா ராய். 1997 டயானா ஹைடன். 1999 யுக்தா முஹி. 2000 பிரியங்கா சோப்ரா. 2000 வந்து பிரியங்கா சோப்ரா, அதுக்கப்புறம் யாரும் வரல. அதுக்கப்புறம் 17 சென்று இவங்க தான் வந்து உலக அழகியாக பட்டம் பெற்றிருக்காங்க மானுசி சிலார், ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, உலகில் பெரிய மீன் உற்பத்தி செய்யும் நாட்டில் நம்ம இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. உலக லெவலில் மீன் உற்பத்தி செய்கிற நாட்டில் நம்ம இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சீனா. உலக லெவலில் மீன் உற்பத்தி செய்கிறதுல நம்ம இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. முதலிடத்தில் சீனா. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்திய கடற்படையில் முதன் முதலாக ஒரு பெண் பைலட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாருனா சுபாங்கி சொரூப். இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. இந்திய கடற்படையில் முதன் முதலாக ஒரு பெண் பைலட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாருனா சுபாங்கி சொரூப். இவங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், முதன் முறையாக பெண்களுக்கு வந்து மேயர் பதவி கொடுக்குறாங்க. எங்கன்னா உத்தரப்பிரதேசம் லக்னோ மாநகராட்சியில் பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும் மேயராக வந்து பெண்களுக்கு வந்து பதவி கொடுத்ததே இல்லை. இப்போ தான் வந்து முதன் முதலாக பெண்களுக்கு வந்து மேயர் பதவி கொடுக்க இருக்காங்க. முதன் முறையாக பெண்களுக்கு மேயர் பதவி கொடுக்குற இருக்கிற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில். அடுத்த கரண்ட் அஃபேர், திறந்த வெளியில் மலம் கழித்தலை தடுத்து நிறுத்துறதுக்காக ஆசிரியர்களுக்கு நூதன பணி கொடுத்த மாநிலம் வந்து பீகார். திறந்த வெளியில் மலம் கழித்தலை தடுத்து நிறுத்துறதுக்காக ஆசிரியர்களுக்கு நூதன பணி கொடுத்த மாநிலம் வந்து பீகார். ஸ்வச் பாரத் அபியான் இந்த திட்டம் என்னன்னாக்கா திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற மாநிலங்களை உருவாக்குறது தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். இதுக்காக தான் வந்து அந்த மாநிலத்தில் ஆசிரியர்களுக்கு நூதன பணியை கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், தெலுங்கு கட்டாயம். தெலுங்கானா மாநிலத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ போன்ற பள்ளிகளில் தெலுங்கு கட்டாயமாக்க இருக்காங்க. தெலுங்கு கட்டாயம், தெலுங்கானா மாநிலத்தில் அடுத்த கல்வியாண்டிலிருந்து சிபிஎஸ்இ போன்ற பள்ளிகளில் தெலுங்கு கட்டாயப்படமாக்க இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, மரங்கள் பட்டியலேருந்து மூங்கினை வந்து இப்போ நீக்கியிருக்காங்க.
மரங்கள் பட்டியலேருந்து மூங்கில் மரத்தை நீக்கியிருக்காங்க. அதாவது வனம் இல்லாத பகுதிகளில் வளரும் மூங்கில் மரத்தை மரங்கள் பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க. காட்டு பகுதியில் இல்லாத மரத்தையெல்லாம் வந்து மூங்கில் காட்டு பகுதியில் இல்லாத மரங்களை வந்து மரங்கள் பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க. எதுக்காகனாக்கா மத்திய அரசு வந்து விவசாயிகளோட வருமானத்தை 2022 இரு மடங்காக்குறோம் திட்டத்தை அறிவிச்சிருக்கு. மத்திய அரசு வந்து 2022 விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதா சொல்லியிருக்கு. இப்போ உள்ள விவசாயிகள் வந்து மேக்சிமம் வந்து இந்த மூங்கில் தோட்டங்களை வச்சு தான் வந்து லாபம் ஈட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மூங்கில் தோட்டங்களை வச்சு தான் வந்து லாபம் ஈட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மூங்கில் மரத்தை வந்து அவங்க வந்து வெட்டுறதுக்கோ இல்லை கொண்டு போகிறதுக்கோ பார்த்தோம்னா அரசுகிட்ட வந்து அனுமதி பெறணும். 1927 இந்திய வன சட்டப்படி பார்த்தோம்னாக்கா மூங்கிலை வந்து வெட்டுறதுக்கோ கொண்டு போகிறதுக்கோ அரசுகிட்ட அனுமதி பெறணும். இப்போ இந்த வனம் இல்லாத பகுதியில் வளரும் மூங்கில் மரத்தை வந்து மரங்கள் பட்டியலேருந்து நீக்கினதுனால அவங்க வந்து அரசுகிட்ட அனுமதி பெற தேவையில்லை. மூங்கில் மரத்தை வெட்டுறதுக்கோ இல்லை கொண்டு போகிறதுக்கோ அரசுகிட்ட அனுமதி பெறணும்னு அவசியம் இல்லை. ஆனால் காட்டுப்பகுதியில் இருக்கிற மூங்கில் மரம்லாம் வந்து 1980 வன பாதுகாப்பு சட்டப்படி அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற மூங்கில்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டு தான் வரும். வனம் இல்லாத பகுதிகளில் வளரும் மூங்கில் மரத்தை மட்டும் மரங்கள் பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், டிஜிட்டல் கையொப்ப பிரச்சாரம். டிஜிட்டல் கையொப்ப பிரச்சாரம்ங்கிறது என்னன்னாக்கா மனிதவள அமைச்சகம் வந்து அரசியலமைப்பு தினத்தில் இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு. மனிதவள அமைச்சகம் அரசியலமைப்பு தினத்தில் இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு. நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம். அடுத்த கரண்ட் அஃபேர், பிரதான் மந்திரி மகிழா சக்தி கென்ட்ராஸ். பிரதான் மந்திரி மகிழா சக்தி கென்ட்ராஸ் கிராமப்புற பெண்களுக்கு சமூக பங்களிப்பு அளிப்பதன் மூலம் ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குவதன் மூலம் அவர்களின் முழு திறமையை வந்து உணர முடியும். அடுத்த கரண்ட் அஃபேர், இந்தியர்களுக்கு சிறு வணிகம் தொழில் முனைவு மற்றும் தொழில் துவக்குதல் பயிற்சி இலவச தொழில் துவக்குதல் பற்றிய பயிற்சி ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து கொடுக்க இருக்கு. இதன் மூலம் 500,000 இந்தியர்களுக்கு 2020 அது வந்து இலக்கு தெரிவிச்சிருக்கு. இந்த பயிற்சி வந்து நாங்கள் அளிக்கிறோம் அப்படின்ட்டு ஃபேஸ்புக் நிறுவனம் இலக்கு தெரிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், பாரப் 2017ங்கிறது மலைவாழ் மக்களின் பாரம்பரிய திருவிழா. இது வந்து ஒடிசாவின் கோராபுட் பகுதியில் கொண்டாடுற ஒரு திருவிழா. பாரப் 2017ங்கிறது ஒடிசாவின் கோராபட் பகுதியில் கொண்டாடுற ஒரு பாரம்பரிய திருவிழா. அடுத்த கரண்ட் அஃபேர், வடகிழக்கு வளர்ச்சி கூடுகை 2017 மணிப்பூரில் இம்பாலில் நடந்திருக்கு. வடகிழக்கு வளர்ச்சி கூடுகை 2017 மணிப்பூரில் இம்பாலில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், 5வது உலக பூஜ்ய வெளி மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. 5வது உலக பூஜ்ய வெளி மாநாடு புதுடெல்லியில் நடந்திருக்கு. உலக திறமை பட்டியல் 2017 உலக திறமை பட்டியலில் இந்தியா 51வது இடத்துல இருக்கு. உலக திறமை பட்டியலில் இந்தியா வந்து 51வது இடத்துல இருக்கு. அடுத்து இம்பாக்ஸ், இந்தியா மற்றும் மியான்மர் நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி, இது முன்னே பார்த்தது. அடுத்து ஷாங்கை திருவிழாங்கிறது மணிப்பூரில் கொண்டாடுற ஒரு திருவிழா. ஷாங்கை திருவிழாங்கிறது மணிப்பூரில் கொண்டாடுற ஒரு திருவிழா. ஷாங்கைங்கிறது ஒரு வகை மான். இது வந்து மணிப்பூர் மாநிலத்தோட மாநில விலங்கு. ஷாங்கை அப்படிங்கிறது ஒரு வகை மான். இது வந்து மணிப்பூர் மாநிலத்தோட மாநில விலங்கு. ஷாங்கை திருவிழா எங்கே கொண்டாடுறாங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில். போன வீடியோவில் வந்து தெலுங்கானாவின் 2வது அதிகாரப்பூர்வ மொழி வந்து உருது. இது பற்றி நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருப்பேன். தெலுங்கானாவோட 2வது அதிகாரப்பூர்வ மொழி வந்து உருதுன்னு இப்போ அங்கே அறிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து கரண்ட் அஃபேரில் வரும். முதல் அதிகாரப்பூர்வ மொழி வந்து நான் தமிழ்னா போன வீடியோவில் வந்து தப்பாக கொடுத்துருப்பேன். நான் வந்து கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். முதல் அதிகாரப்பூர்வ மொழி வந்து தெலுங்கு. முதல் அதிகாரப்பூர்வ மொழி வந்து தெலுங்கு. கரண்ட் அஃபேர் கரண்ட் நியூஸ் என்னென்னாக்கா தெலுங்கானாவில் வந்து 2வது அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து உருதுவாக அறிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து கரண்ட் நியூஸ். தெலுங்கானாவின் 2வது அதிகாரப்பூர்வ மொழி உருது. தேங்க்யூ.